மே சேனல் இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கிராஃப்ட்ஸுக்கு தேவையான திங்ஸ் வந்து நம்ம வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை யார் யாரெலாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌண்ட் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். கிராஃப்ட் செய்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சார்ட் பேப்பர் விரித்து அதுக்கு மேலே நான் வந்து பிளாஸ்டிக் ஷீட் வச்சு செலோ டேப் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நான் இப்போ வந்து செய்ய போகிறது கலர் பேப்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக வந்து 2 A4 ஷீட் பேப்பரை வந்துட்டு அதை ரெண்டாக வந்து கட் பண்ணிக்க, அப்போ நம்மளுக்கு வந்து 4 பீஸ் வந்து கிடைக்கும். சிசர் யூஸ் பண்ணி நீட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம போஸ்டல் கலரில் கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்து நம்மளுக்கு வேணுன்ற கலரில் வந்து நீட்டாக நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி வந்து எடுத்துக்கணும். நான் இப்போ ஒரு ரெட் கலர் வந்து பெயிண்ட் பண்ணி வந்து எடுக்கிறேன். அப்போ ஒரு 4 கலரில் பெயிண்ட் பண்ண போகிறேன். அதனால தான் நான் வந்து 4 ஷீட் வந்து எடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து A4 சைஸில் வேணும்னா நீங்கள் வந்து ஃபுல் ஷீட்டில் நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்போ வந்து ரெட் கலர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அதிகமாக வந்து தண்ணி சேர்க்காதீங்க, கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து பெயிண்ட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. கேப் இல்லாத மாதிரி வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளோட கலர் பேப்பர் வந்து கடையில் வாங்குற மாதிரி வந்து நீட்டாக இருக்கும். ஓகே, நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்கிறேன், நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து பொறுமையாக செஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு வந்து ரெட் கலர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே வந்து மற்றதில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து கலர் பண்ணி வந்து நம்ம எடுக்கணும். ஓகே, நான் மற்றதில் வந்து கலர் பண்ணி காய வச்சு வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் நம்ம வந்து ரெட் கலர் பெயிண்ட் பண்ணோம், அடுத்து ப்ளூ, க்ரீன், அப்புறம் பிளாக், இந்த மாதிரி கலரில் நான் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகே, அடுத்து நம்ம வந்து கிளிட்டரிங் பேப்பர் வந்து செய்ய போகிறோம். இது வந்து நம்ம நிறைய கிராஃப்ட்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதுக்கு வந்து ஒரு A4 ஷீட் பேப்பரில் வந்து பாதி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் க்ளூ கூட தண்ணி மிக்ஸ் பண்ணி அதை அடிச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து இப்போ கிளிட்டர் வந்து போட்டுக்கிட்டுருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கிளிட்டர் வந்து நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க. எனக்கு வந்து இந்த கலர் வந்து ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால நான் வந்து இந்த கலர் போட்டிருக்கேன். கேப் இல்லாத மாதிரி வந்து கிளிட்டர்ஸ் வந்து போட்டுக்கோங்க. இப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு கிளிட்டர் பேப்பர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதில் நம்ம வந்து ஃபேக் ரோஸ் எல்லாம் செய்யும்ல, ரோஸ் ஆர்டிஃபிஷியல் ரோஸ், அதுக்கெலாம் வந்து இந்த கிளிட்டர் பேப்பர் யூஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். ஒரு பெயிண்டிங் ப்ரெஷில் ப்ளூ கூட வந்து தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து அடிச்சுக்கோங்க. கலர் பேப்பர் செய்கிற மோடு வந்து சொன்ன மாதிரியேவும் A4 சைஸில் வேணும்னா நீங்கள் வந்து A4 சைஸில் வந்து செஞ்சுக்கோங்க. ரொம்ப கொஞ்சம் பணம் வந்து செஞ்சுருக்கேன், ஏன்னா என்கிட்ட வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட் வந்து ஆல்ரெடி இருந்துச்சு. ஓகே, அழகாக வந்து கிளிட்டர்ஸ் வந்து போட்டுக்கோங்க. எக்ஸஸ் இருக்கிறத வந்து நான் கட் பண்ணிக்க போகிறேன். இதுலேயும் நான் வந்து பாதி தான் வந்து செஞ்சுருந்தேன். ஓகே, கட் பண்ணிக்கலாம் நீட்டாக. எக்ஸஸ் கிளிட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்துருங்க. பாருங்கள், சூப்பராக வந்து கிளிட்டர் பேப்பர் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம ஃபெல்ட் கிளாத் வந்து செய்ய போகிறோம். நிறைய கிளாத்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக வந்துட்டு கடையிலாம் ஸ்வீட் கடையிலலாம் கொடுப்பாங்கள்ல பேப்பர் பேக், அந்த மாதிரி ஒரு பேப்பர் பேக் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அதை நான் கட் பண்ணுற மாதிரி ரெண்டு ஓரத்துலேயுமே கட் பண்ணிவிட்டு அதை எடுத்து அந்த சென்டரில் வந்து கட் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. முன்னாடி சொன்ன மாதிரி வந்து எனக்கு தேவையான அளவுக்கு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து ஒரு எல்லோ கலர் வந்து பெயிண்ட் எடுத்து நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவைப்படுற கலரில். நான் வந்து இப்போ ஒரு எல்லோ கலரில் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இப்போ கலர்ஸை யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து போஸ்டர் கலர்ஸ் தான். உங்கள்கிட்ட வந்து அக்ரிலிக் கலர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து போஸ்டர் கலர்ஸ் தான். கூட வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து வந்து நான் கலர் பண்ணிக்கிறேன். நீட்டாக வந்து கேப் இல்லாத மாதிரி வந்து கலர் பண்ணிக்கோங்க.
பொறுமையாக நீங்கள் வந்து கலர் பண்ணிக்கோங்க. நான் வந்து வீடியோ ஃபாஸ்ட்டாக எடுக்கணுன்றதுக்காக நான் வந்து ஃபாஸ்ட்டாக தான் வந்து கலர் பண்ணிக்கிறேன். தேவைக்கு வந்து தண்ணி சேர்த்து சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஃபெல்ட் கிளாத் வந்து த்ரீ ஆச்சுனா வந்து ரெடி ஆயிடும். அவ்வளோதான். ஃபெல்ட் கிளாத் வந்து அழகாக வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம வந்து ஹோம்மேடாக வந்து கிளிட்டர் வந்து செய்ய போகிறோம். ஜிகுனா ஜிகுனா செய்கிறதுக்காக நான் வந்து ஒரு சாக்லேட் பேப்பர் தான் வந்து எடுத்துருக்கேன். இங்கே வந்து பிஸ்கட் பேப்பர், சிப்ஸ் பாக்கெட் பேப்பர் இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறையா இது வந்து எடுத்துக்கலாம். அதை வந்து நீள் நீளமாக ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்து கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டெப்பை வச்சு ஹாரிசோண்டலாக வந்து குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து கிளிட்டர்ஸ் வந்து டூ டைப்ஸில் வந்து நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து ஃபர்ஸ்ட் டைப், செகண்ட் டைப்பு வந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து இதில் எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து அடுத்து என்ன வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, செகண்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற ஃபோம் ஷீட் இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வச்சு, ஒரு சிசரை வச்சோ இல்லை என்னாச்சும் ஒரு ஷார்ப்பான வந்து ஆப்ஜெக்டை வச்சு இந்த மாதிரி வந்து தேய்க்கும் பொழுது அதில் இருக்க கிளிட்டர்ஸ் எல்லாமே வந்து வந்துடும். நம்ம இது செய்யும் போது கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் வந்து கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத வச்சு நான் வந்து செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து ஃபாஸ்ட்டாக காட்டணுன்றதுக்காக ஒரு நல்ல கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் இருந்து நான் வந்து எடுத்து காமிச்சிருக்கேன். என்கிட்ட வந்து அந்தளவுக்கு வேஸ்ட் கிளிட்டர் ஷீட் வந்து இல்லை. உங்கள்கிட்ட வந்து வேஸ்ட் கிளிட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. இது வந்து கடையில் வாங்குகிற கிளிட்டர்ஸ் மாதிரியே தான் வந்து இருக்கும். ஒரிஜினல் கிளிட்டர்ஸ் மாதிரியே தான் வந்து இருக்கும். பிஸ்கட் பேப்பரில் பண்ணது வந்து நீங்கள் எவ்வளோ குட்டியாக வந்து கட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், எனக்கு வந்து கம்மியாக தான் வந்து கிளிட்டர்ஸ் கிடச்சிருக்கு. அதனால் நான் வந்து ஒரு நல்ல ஃபோம் ஷீட் வச்சு நான் வந்து தேய்ச்சி வந்து எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இனிமேல் ஒரு ஃபோம் ஷீட் வச்சு சிசர் வச்சு நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா வந்துட்டு நல்லா தேய்க்கும் பொழுதுனா நம்மளுக்கு வந்து நல்ல நிறைய கிளிட்டர்ஸ் வந்து கிடைக்கும். இதில் தான் நம்மளுக்கு வந்து கிளிட்டர்ஸ் வந்து கிடைச்சிருச்சு. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து கிளிட்டர்ஸ் எடுத்துக்கோங்க. வேஸ்ட்டாக தூக்கி போடுறதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து ஜூமில் காட்டுறேன். பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த கிளிட்டர்ஸ் தான் வந்து சூப்பராக இருக்குது. பிஸ்கட் பாக்கெட்டில் வந்து நான் ஃபாஸ்ட்டாக இது பண்ணணுன்றதுக்காக கொஞ்சம் வந்து இது பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, நம்ம வந்து இப்போ பீட்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கான ஒரு நியூஸ் பேப்பர் வந்து நல்லா மடிச்சுட்டு இது பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த பேப்பர் பேக் வந்து கட் பண்ணியிருந்தேன், அதில் வந்து செஞ்சு பார்த்தேன். க்ளூ போட்டு அது அந்தளவுக்கு வந்து வரல. அப்புறம் வந்து ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கிறேன். இதை வந்து ஃபோராக வந்து கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த சைஸில் பீட்ஸ் வேணுமோ அதை பொறுத்து சொன்ன மாதிரியே வந்து கூரை வந்து கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு இதை எடுத்து கையில் வச்சு நல்லா கசக்கிக்கணும். நல்லா வந்துட்டு நம்ம கசக்கிட்டு அதை வந்து ப்ளூ வந்து மேலே வந்து பெயிண்டிங் ப்ரெஷ் வச்சு வந்து கையில் வச்சு வந்து அப்ளை பண்ணிடுங்க. மேலே பெயிண்டிங் ப்ரெஷ்ஷை விட்டு கையில் அப்ளை பண்ணுறது தான் வந்து கன்வீனியண்ட்டாக வந்து இருக்கும். அதை ப்ளூ போட்டு வந்து கையில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து தெரியல. ஆனால் கை போட்டு மிக்ஸ் பண்ணால் தான் வந்து சரியாக வரும். ஓகே, நான் இந்த மாதிரி ஒரு ஃபோர் தான் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி வந்து எத்தனை வேணுமோ வந்து செஞ்சுக்கலாம். செய்கிறதுக்கு வந்துட்டு 1 மினிட் தான் வந்து ஆகும். ஈஸியாக நம்ம வந்து செஞ்சிடலாம். இந்த மாதிரி வந்துட்டு நான் நாளையுமே வந்து செஞ்சு எடுத்துக்கிறேன். அதை வந்து காய வைக்கணும். காஞ்ச பிறகு அதே மாதிரியே வந்து அந்த ஒயிட் கலரை எடுத்து அந்த பீட் மேலே வந்து அப்ளை பண்ணிக்கலாம்.
ஏன்னா வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது வந்து உள்ளுக்கு விழுந்துருச்சு, பரவாயில்ல வந்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி வந்து கையிலே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா பெயிண்டிங் ப்ரெஷ் வந்துட்டு கொஞ்சம் வந்து குண்டாக இருக்கிறதுனால அது வந்து அப்ளை பண்ண வந்து முடியலை. ஓகே, அடுத்து வந்து நம்ம பெயிண்ட் வந்து சேர்க்குறோம். அக்ரிலிக் பெயிண்ட்லாம் இருக்குன்னா அந்த மாதிரி பெயிண்ட்டு, அதுக்கு வந்துட்டு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு பவுடர் வந்து எடுத்துக்கலாம். ஃபேஸ் ஃபேஸ்க்கு வந்து நம்ம போடுற டால்கம் பவுடர் தான். உங்களுக்கு உங்கள்கிட்ட வந்து எந்த பாடி பவுடர் இருக்கோ அந்த மாதிரி பவுடர் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ஃபெவிகால் நம்ம வந்து சேர்க்கணும். 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஃபெவிகால். இந்த பெயிண்ட் வந்து ஒரிஜினல் நம்ம வந்து அக்ரிலிக் பெயிண்ட் எப்படி வாங்குவோமோ அதே மாதிரி தான் வந்து இருக்கும், சூப்பராக இருக்கும். ஓகே, இது ஒரு தடவை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு வந்து நம்ம தண்ணி வந்து சேர்க்கணும். குடிப்போமோ அந்த தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற தண்ணி, உப்பு தண்ணி வந்து சேர்க்காதீங்க. ஓகே, தண்ணி சேர்த்து வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு வந்து என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து பிளாக் கலர் வந்து சேர்த்தேன். பிளாக் கலர் வந்து நம்ம அடிக்கடி வந்து கிராஃப்ட் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். நம்ம பிளாக் கலர், ஒயிட் கலர் இந்த மாதிரி வந்து செஞ்சுக்கலாம். ஓகே, ஆல்ரெடி நம்ம வந்து நம்ம சேனலில் பெயிண்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். வேறு மெத்தட்ல எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தடில் இதெல்லாம் பார்க்கலன்னா போய் வந்து பாருங்கள். ஓகே, வந்து சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப ஷைனிங்காக செம்மையாக இருந்துச்சு. ஓகே, இப்போ நான் ஒரு பெயிண்டிங் ப்ரெஷ் எடுத்து இது கொஞ்சம் க்ரே கலராக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த கலர் எடுத்து வந்து நான் இந்த பெயிண்ட்டோடு வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நான் வந்து பேப்பரில் வந்து டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஒரிஜினல் அக்ரிலிக் பெயிண்ட் வந்து எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக செம்மையாக இருந்துச்சு. இந்த மெத்தடில் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இங்க்கு இந்த மாதிரி பிளாக் இங்க் இந்த மாதிரி வச்சு கொடுங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேசரி போட்டு சேர்த்திங்கன்னா தண்ணி கலந்துக்கோங்க, ஏன்னா வந்து கட்டி தட்டிடும். ஓகே, நான் ஃபஸ்ட்லேருந்து நான் செஞ்சது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல் கலர் பேப்பர்ஸ் வந்து நம்ம செஞ்சிருக்கணும். அதை ஃபஸ்ட் நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். க்ளிட்டர் ஷீட், க்ளிட்டர் ஷீட் தான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு வந்து ஃபெல்ட் கிளாத் கடையில் வாங்குற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்து பீட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஒயிட் கலரில் வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்தளவுக்கு நம்ம காயில் நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து நான் செஞ்ச வந்து க்ளிட்டர். அடுத்து நம்ம கடைசியை செஞ்ச பெயிண்ட். இருக்கிறது எனக்கு அந்த க்ளிட்டர் ஷீட்டு பெயிண்ட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குமா வந்து சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.